வணக்கம். நம்ம நாட்டில் இருந்து ஆனியன் எக்ஸ்போர்ட்டுக்கு தடை இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நெதர்லாண்டில் இந்த கம்பெனி, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர்மேன் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நெதர்லாண்டில் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்தது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி நெதர்லாண்டு மாதிரியான நாடுகள்லேருந்து ஆனியனை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி டிமாண்ட் கூடியிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் இடம் கூட அவங்களுக்கு சொந்தமாக கிடையாது. லோக்கலில் உள்ள ஃபார்மர்ஸ்ட் இருந்து ஆனியனை வாங்கி தரம் பிரித்து ஏற்றுமதி பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து ஆனியனை இம்போர்ட் பண்ணி இவங்க பிராண்ட்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம வந்து ஆனியனுக்குன்னு ஒரு பிராண்டெலாம் கிடையாது, ஆனால் இவங்க ஆனியனுக்கு ஒரு பிராண்டை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பெங்களூரில் விளையிற ரோஸ் ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் ஆனியனையும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான ஆனியனும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் கிடையாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க பெரிய சைஸ் ஆனியன், அந்த மீடியம் சைஸ் ஆனியன், இதுதான் வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து அதிகமாக இருக்கும். இவங்ககிட்டருந்து அதிகமாக ஆனியன் வாங்குகிற நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிக்கன் கண்ட்ரி. இன்றைக்கி ஆப்ரிக்கா தவிர்த்து இந்தியா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதித்ததுனால பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா உட்பட பல்வேறு ஆசிய நாடுகள்லேருந்தும் கரீபியன் தீவுகள்லேருந்தும் இவங்களுக்கு ஆனியனுக்கு ஆர்டர் வந்துட்ருக்கு. இந்த மாதிரி ஜோன்லேருந்து எங்களுக்கு இதுவரைக்கும் ஆர்டர் வந்ததே இல்லை. இதுக்கு வந்து ரெண்டு மேஜர் ரீசன். ஒன்று வந்து இந்தியா வந்து ஏற்றுமதியை தடை பண்ணியிருக்கு. ரெண்டாவது, சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியனோட கல்டிவேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ஃப்ளூடுனால ஆனியனோட கல்டிவேஷன் ரொம்ப குறைஞ்சிருது, அதனால் அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதனால் நிறைய நாங்கள் கேள்விப்பட்டாத நாட்டில் நாடுகள்லாம் இருந்து ஆனியனை வந்து கேட்குறாங்க. டச் ஆனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, DUTCH, டச் அப்படிங்கிற அந்த ஆனியன் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் ஃபேமஸ். இது குவாலிட்டி நல்லாயிருக்கும், இந்தியன் ஆனியன் மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி இந்தியா ஏற்றுமதியை நிறுத்தினதுனால இந்தியாட்டிருந்து வாங்கிட்டு இருந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த வாட்டர்மேன் கம்பெனியிலேருந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆனியனை வந்து ஆனியனாக மட்டும் இல்லாமல் ஆனியன் ஃப்ளேக்ஸு, டீஹைட்ரேட்டட் ஆனியன் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி, ஒரு ஏற்றுமதி நிறுவனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு சென்ட் நிலம் கிடையாது, ஆனால் பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி திருப்பி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. உள்நாட்டில் உள்ள பல விவசாயிகளோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த ஆனியனையும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த வருஷம் கடைசி வரைக்குமே வந்து இந்த ஆனியனுக்கான விலை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா அடுத்த ஜனவரி பிப்ரவரி வாக்கில் தான் வந்து ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. எங்களோட மார்க்கெட்டோட ப்ரைஸும் வாரம் வாரம் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ நெதர்லாண்டில் லோக்கல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 யூரோலேருந்து 0.22 யூரோ வந்து ஒரே வாரத்தில் கூடியிருக்குது. இது வந்து வாரம் வாரம் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகிறது வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்க மாதிரி வாட்டர்மேன்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஜனவரி வரைக்குமே வந்து இவங்க மிகப்பெரிய அளவில் ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது.